நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு கலைக்கல்லூரியில் உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல்துறை மற்றும் அரசு கலைக்கல்லூரி சார்பாக நீலகிரி மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை ஏற்பாட்டில் போதையில்லா மாவட்டத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் பிரபாகர், கல்லூரி முதல்வர் அருள் ஆண்டனி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பேரணி அரசு கலைக்கல்லூரி வளாகத்திலிருந்து சேரிங் கிராஸ் வரை நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியில் தேசிய மாணவர் படையினர், அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அவற்றால் ஏற்படும் விளைவுகள் குறித்து சேரிங் கிராஸ் பகுதியில் பொதுமக்களுக்கு நடனம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நான் மட்டும் பாதிப்பதில்லை, நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் பாதிப்புக்கும் ஏளன பேச்சுக்களும் உள்ளாவார்கள். அதற்காக மாணவர்கள் தவறான வழியில் செல்லாமல் நேர்மையாக, அதாவது எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் பாசிட்டிவ் அப்ரோச், வாழ்க்கையில் பல முறை தோத்தா கூட நாம ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படிங்கிற கருத்தோடு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்தால் சமுதாயத்தில் பெரிய ஆளாக நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த கல்லூரி பருவி பருவத்தில் சரியாக படிக்காமல் மாணவர்கள் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன, எவ்வளோ மாணவ செல்வங்களுக்கு தெரியும் என்று தெரியும், தன்னுடைய பெற்றோர்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிடாம நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் அதை ஒழிப்பு தினத்திற்கு வந்து உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். நம்ம மட்டும் உறுதிமொழி எடுக்காமல் நம்மை சார்ந்தவர்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருந்து சமுதாயத்தில் நம்ம இளைஞர்கள்லாம் வந்து சார் கொஞ்சம் பின்னாடி வரும், அட்வான்ஸ் போக சொல்லுப்பா, 500 மீட்டரே முன்னாடி போக சொல்லு. ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், ஊட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.